பி மார்க்கெட் பிரசன்ஸ் ஆதன் தமிழின் தேர்தல் களம் 2021 பவர்டு பை பிக் மைண்ட்ஸ் அசோசியேட் ஸ்பான்சர் ஜீவன் கேர் சென்டர் அண்ட் ஜென்சன் அண்ட் நிக்கல்சன் பெயின். இடைத்தரகர்கள் இல்லாம விவசாயிகளிடமிருந்து நேரடியாக கொள்முதல் செய்யப்பட்ட சுத்தமான தேங்காயிலிருந்து பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்ட தேங்காய் தான் பி மார்க்கெட்ல கிடைக்குது. பி மார்க்கெட், பி தி சேஞ்ச். குடி மற்றும் போதை பழக்கத்திற்கு அடிமையாகி இருண்ட உலகில் மாட்டிக்கொண்டீர்களா? உங்கள் வாழ்வின் வெளிச்சத்திற்கு ஒளியேற்றுகிறது ஜீவன் கேர் சென்டர். நம்பிக்கையோடு நீங்கள் எடுத்து வைக்கும் முதலடி நாளை உங்களை புன்னகை தேசத்தில் குடும்பத்துடன் சேர்த்து வைக்கும். ஜீவன் கேர் சென்டர். We know you are pain. டக்குனு காயோ நச்சுனு ஜொலிக்கோ ஜென்சன் அண்ட் நிக்கல்சன் குயிக் டிரையிங் PU எனாமல். ஜென்சன் அண்ட் நிக்கல்சன் பெயிண்ட்ஸ். பெண்ணாகரம் தொகுதியில் 1977 ஜனதா கட்சியின் சார்பில் நின்ற கே அப்புனு கவுண்டர் வெற்றி பெற்றார். 80 காங்கிரஸ் கட்சியின் சார்பில் போட்டியிட்ட பி தீர்த்தராமன் வெற்றி பெற்றார். 84 அதிமுக சார்பில் போட்டியிட்ட ஹெச் ஜி ஆறுமுகம் வெற்றி பெற்றார். 1989 சுயேட்சையாக நின்ற என் நஞ்சப்பன் வெற்றி பெற்றார். 91 அதிமுக சார்பில் வி புருஷோத்தமன் வெற்றி அடைந்தார். 96 பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாக நின்ற ஜி கே மணி வெற்றி பெற்றார். 2001 தொடர்ந்து 2வது முறையாக பாமக சார்பில் போட்டியிட்ட ஜி கே மணியே வெற்றி அடைந்தார். 2006 திமுக சார்பில் நின்ற பி என் பெரியண்ணன் வெற்றி பெற்றார். 2011 இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் போட்டியிட்ட நா நஞ்சப்பன் வெற்றி பெற்றார். 2016 திமுக சார்பில் போட்டியிட்ட இன்பசேகரன் வெற்றி பெற்றார். தருமபுரி மாவட்டத்தில் உள்ள பெண்ணாகரம் சட்டமன்ற தொகுதியில் திமுக 5 முறையும் அதிமுகவும் பாமகவும் தலா 2 முறையும் வெற்றி பெற்றிருக்கின்றன. 1989 சட்டமன்ற தேர்தலில் நஞ்சப்பன் எனும் சுயேட்சை வேட்பாளர் 15498 வாக்குகள் பெற்று அதிமுக வேட்பாளரையே தோல்வியடைய செய்தார். இந்த தொகுதியில் 2010 நடைபெற்ற இடைத்தேர்தல் தமிழகம் முழுவதும் பேசுபொருள் ஆனது. பாமகவின் மாநில தலைவர் ஜி கே மணி இந்த தொகுதியில் 2 முறை வெற்றி பெற்றிருக்கிறார். இந்த இடைத்தேர்தலில் திமுக வேட்பாளர் இன்பசேகரன் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட பாமக வேட்பாளர் தமிழ் குமரனை விட 36352 வாக்குகள் அதிகம் பெற்று வெற்றி பெற்றார். 2021 சட்டமன்ற தேர்தலில் இந்த தொகுதியில் வெல்லப்போவது திமுகவா அதிமுகவா? மக்கள் என்ன சொல்கிறார்கள் வாருங்கள் பார்க்கலாம். ஐயா, 2021 சட்டமன்ற தேர்தல் இன்னொரு 5 வரப்போகுது, யார் வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? 5 சொல்லிக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை. ஆட்சி எந்த ஆட்சி நல்லா நடத்துகிறாங்களோ அந்த ஆட்சி வந்தால் நல்லாயிருக்கும். போதிக்கு எடப்பாடிக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. மாறி மாறி வந்தால் தான் நல்லாயிருக்கும். ஆட்சி வந்து எப்பயுமே மாற்றம் ஒன்று கேரளா மாதிரி. திமுக ஆட்சி வந்தாலும் நல்லாயிருக்கும். மீண்டும் ஏடிஎம்கே வந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ எடப்பாடியே பரவாயில்ல. ஸ்டாலின் வந்தால் நல்லாயிருக்கும். நான் இப்போக்கிற ஆட்சியை வந்தாலும் பெட்டராக தான் இருக்கும். அன்புமணி என கூட்டணி வைக்கிற கட்சி வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேங்க. இப்போ வர எடப்பாடி பழனிசாமி நல்லாயிருக்கும் அவர் சார். இப்போ ஆட்சி பண்ணுறவங்களே கொஞ்சம் நல்லா தான் படின்னு வராங்க. அவங்களே வந்தாலும் நல்லா இருக்குன்னு தான் விரும்புகிறோம். இங்கே யார் வந்து தமிழகத்தில் ஒன்று யாரும் செஞ்ச போகிறது இல்லை. யார் வந்தாலும் அதே சாக்கடை தான். யாரும் செய்ய போகிறது இனி நடக்க போவது இல்லை. எடப்பாடி வந்தால் நல்லாயிருக்கும். கட்சியை பற்றி பேசுகிறோம், நல்லவங்க வந்தால் நல்லாயிருக்கும். யார் வந்தாலும் சரி, நாட்டுக்கு நல்லது செய்கிறது யார் வந்தாலும் எனக்கு வந்து பிரச்சனை இல்லை. மக்கள் நல்லது பண்ண போதும், யார் வந்தால் நாங்கள். இப்போ இருக்கிற கள சூழல் பார்க்கும்போது ஆக்டிவாக இருக்கிற தலைவரில் அன்புமணி வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம எடப்பாடி வரலாம். ஸ்டாலின் வந்தால் நல்லாயிருக்கும் சார். கலைஞர் வந்து இந்த கூட்டுக்குழு திட்டம் இருந்துச்சு இல்லைங்களா, பெண்ணாரத்துக்கு தருமபுரி மாவட்டத்துக்கு, அது அவர் தான் பண்ணாருங்க. கூட்டுக்குழு திட்டம், 108 ஆம்புலன்ஸு, இந்த சமச்சீர் கல்வி, அதெல்லாம் பண்ணிக்கிறார் இல்லைங்களா, அதை நினச்சி பார்க்கணும். அதெல்லாம் டிஎம்கே வந்தால் தான் சார் நல்லாயிருக்கும். 10 ஆட்சின்றது ஒரு இதே வந்து ஒரு இது இல்லாத இருக்குது, அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. எடப்பாடி வந்தால் சார் நல்லாயிருக்கும். ஸ்டாலின் வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்குங்க. இப்போ நம்ம தளபதி ஸ்டாலின் அவர்கள் வரத்தான் எல்லோரும் கணிப்பு கருத்து. கண்டிப்பாக அவர் வருவார், அதை நாங்கள்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த தேர்தலில் அவர் வெற்றி பெறுவார். இன்றைக்கு சூழலில் வந்து மீண்டும் வந்து திமுக ஆட்சி அமைச்சால் மக்களுக்கான வந்து ஒரு எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். எனக்கு அன்புமணி வந்தால் நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன். கமல் வந்தால் நல்லாயிருக்கும். நம்ம தளபதி ஸ்டாலின் வந்தால் நல்லாயிருக்கும். அதிமுக வந்தால் நல்லாயிருக்குங்க. அன்புமணி ராமதாஸ். ஸ்டாலின். டிஎம்கே. ஆனால் எடப்பாடியார் வந்தால் நல்லாயிருக்காங்க.
தேமுதிக எடப்பாடி வந்து நல்லா இருக்கும் இதே முதலமைச்சர் இருந்தால் நல்லா இருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன் மறுபடியும் அதிமுக வந்தால் தான் நல்லா இருக்கும் நமக்கு ஓட்டு போட்டு அம்மாவுக்கு தாங்க விவசாயி எந்த பொருளுமே எங்களுக்கு விவசாயிகளுக்கு ரொம்ப லாஸுங்க அந்த ஆட்சியில் அம்மா ஆட்சியில் எக்கா இருந்தவங்க டிஎம்க ஆட்சி வந்தவன் நல்லா இருக்கும் திமுக வந்தால் நல்லா இருக்குங்க மக்களுக்கு நல்லது பற்ற கட்சி எந்த கட்சி வந்தாலும் நல்லா இருக்குங்க முக ஸ்டாலின் வந்தால் தான் வந்து நாட்டு மக்களுக்கும் பொதுமக்களுக்கும் சமூக ஆர்வலருக்கு எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் கலைஞர் தலைமையில் ஆட்சி வந்தால் நல்லாயிருக்கும் திமுக வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன் தளபதி வந்தால் தான் நல்லாயிருக்குங்க இப்போ வந்து பார்க்க போனாக்க திமுக வந்தால் தான் நல்லாயிருக்குன்னு தான் நினைக்கிறேங்க தொகுதி வந்து பெண்ணாகரம் சட்டமன்ற தொகுதி இந்த தொகுதியோட சட்டமன்ற உறுப்பினர் இன்பசேகரன் அவரோட செயல்பாடு இந்த அஞ்சு வருஷம் எப்படி இருந்துச்சு எல்லாம் ஒன்றும் சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை ஏதோ அந்த இடத்துல நான் கிராமத்துகளுக்கெல்லாம் அந்த தெலுங்கு விளக்கு போட்டுன்னு இருக்கிறாரு தண்ணி இன்னி எல்லாமே நல்லா கொண்டு வந்திருக்காரு நல்லா இருக்கும் சார் நல்லா இருக்கு மே இப்போ வந்து ஆட்சி அமைக்கும் போது திமுக ஆட்சி இல்லாத போது இவர் வராரு அதிமுக ஆட்சி அமைக்கும்போது சட்டசபை தேர்தலில் எம்எல்ஏ மந்தி முதலமைச்சராக இருக்கும்போது ஆப்போசிட்டாக வராரு அதனால் கொஞ்சம் செயல்பாடு இது தான் ஆளுங்கட்சி இருக்கும்போது நல்லா செய்வார் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த தொகுதிக்கு எதனா இவர் நினைக்குவார் ஏதோ ஒரு இது செய்யலாம் அது செய்யலாம் இதை செய்யலான்ட்டு மேலிடத்துலேருந்து வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு உண்டான இது உண்டா ஃபண்டு ஒதுக்குனா தான் இவர் பண்ண முடியும் இவர் சும்மா வாயிலே சொல்லிட்டு இருந்துட்டு மேல இடத்துல ஃபண்டு ஒதுக்கலன்னு வச்சுக்காங்க இவர் எவ்வளோ தான் இவர் கையிலேருந்து செய்ய முடியும் ரெண்டுமே ஆளுங்கட்சியாக இருந்தால் செய்வாப்படியே ஒன்றும் இல்லை எதிர்கட்சியாக இருக்கிறதுனா ஓரளவுக்கு பரவாயில்லைங்க இதான் முடிஞ்ச வரைக்கும் அவர் செஞ்சார் பெருசாக ஒன்றும் செய்ய முடியாது எதிர்கட்சியாக இருக்கிறதுனா என்ன செய்ய முடியுங்க செயல்பாடுன்றது இல்லைங்கய்யா செயல்பாடெலாம் ஒன்றும் இல்லை அவர் பார்க்குறதே அதிசயமாக தான் இருக்குது அவர் இந்த தொகுதிக்கு எதுவும் வரைக்கும் எதுவும் பண்ணதில்லை அவர் வந்து ஒன்றுமே செய்யலைங்க சார் வந்து அவர் வந்து இப்போ எதிர்கட்சியில் இருக்கிற அப்படியே அவர் ஏதோ வர கான்ட்ராக்டு அது அது செஞ்சுன்னு மீதி எல்லாம் எதுவுமே செயல்படலாம் ஒன்றுமே இல்லைங்க சார் வந்து அவர் எல்லாம் ஒன்றும் இங்கே செய்யலை ரொம்ப சேரன் நல்லா தான் இருந்து போயிட்டுச்சு நல்லா செஞ்சு இந்த தொகுதியை சட்டமன்ற உறுப்பினரை பொறுத்த வரையிலும் கூட்டணி கட்சிங்களை யாரையும் மதிக்கலை அவங்க கட்சி அவங்க வேலை அவர் பண்ணி அதை மட்டும்தான் பண்ணின்னு வந்தார் கூட்டணி கட்சிக்காரர் கூப்பிட்டு அரவணைச்சு எந்த வேலையும் செய்யலை அவர் அவங்களால முடிஞ்சு செஞ்சாங்க எல்லாமே நான் செஞ்சுன்னு சொல்லுவாங்க எதுவும் மக்களாக செய்த கருத்து ஒன்றும் கிடையாது அவர் ஒன்றும் வந்து கிராமங்கள்லாம் வந்து ஓட்டு அப்போ ஜெயிச்சதே ஜெயிச்சது தான் கிராமத்துக்கெல்லாம் வரல நல்லா தான் இருந்துச்சு நல்லா பரவாயில்ல அவருடைய செயல்பாடு ஒன்றுமே இல்லை அப்படின்னு தான் சொன்னோம் என்ன ஒரு விஷயம்னா எல்லா ஒரு நிகழ்ச்சிகளும் கலந்துக்கிறாரு தவிர சட்டமன்ற வேட்பாளர் சட்டமன்ற இதில் வந்து போய் மக்களுக்காக ஒன்றும் எதுவும் குரல் கொடுக்கல இன்னொரு விஷயம் இந்த தொகுதியில் ரொம்ப முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா ஒகேனக்கல் உபரிநீர் திட்டம் இந்த ஒகேனக்கல் உபரிநீர் திட்டம் வந்து இந்த பெண்ணாறு மட்டும் கிடையாது தருமபுரி மாவட்டம் ஃபுல்லாகவே இருக்கக்கூடிய எல்லா இடத்துக்குமே வந்து ஒகேனக்கல் உபரிநீர் திட்டம் வந்து நல்ல ஒரு பெரிய ஒரு திட்டமாக இருக்குது அது ஒன்று செயல்பட்டாவே போதும் அந்த மக்கள் யார் அது முன்னெடுத்து பண்ணுறாங்களோ அதை செயல்படுத்துகிறோம் அவங்களுக்கு கண்டிப்பாக அந்த மக்கள் ஓட்டு போடுவாங்க ஏன்னா அது விவசாயத்தை நம்பி தான் இங்கே இருக்குது ஏன்னா இது வந்து கடைசி ஒரு எண்டாக இருக்குது காட்டு பக்கமாக இருக்கிறதுனால இந்த இடத்துல எந்த ஒரு இதுவும் இல்லை ஏன்னா அங்கே தருமபுரியில் இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து பெண்ணாரும் எல்லாமே வந்து பெங்களூரு வெளியே மாநிலங்களுக்கு வேலை செய்ய திருப்பூர் இந்த மாதிரி மாவட்டங்களுக்கு வேலைக்கு போகிறாங்க இங்கே இருந்து ஒரு நல்ல ஒரு வேலை யாரும் உருவாக்குறதில்ல இருக்கிறதில்ல அப்படின்றபோது அவர் அந்த விவசாயத்தை முன்னெடுத்து பண்ணோம்னா அதில் ஒரு நல்ல ஒரு இதாக கிடைக்கும் அது முன்னெடுக்கிறவங்களுக்கு ஒரு வாய்ப்பு அளிக்கும் பரவாயில்லைங்க யாருக்கும் எந்த தொந்தரவும் இல்லை வணிக மாட்டுக்கு அவங்க வியாபாரிங்க வியாபாரம் பண்ணுறாங்க எந்த ஒரு சாதி பிரச்சனையோ இல்லை மத பிரச்சனையும் எந்த பிரச்சனையும் வரதில்லை திராவிடத்தை வந்து ஒரு தூக்கி பிடிக்கிறாங்க சரியாக போகுது யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை ஆளுங்கட்சி எந்த ஏதாவது இது சிறப்பு பண்ணி செஞ்சுருப்பாங்க எதிர்கட்சிக்கிறதுனால எந்த ஒரு தனி பண்டும் இல்லை என்னென்னா வணிகர் பாட்டுக்கு வணிகர் வேலை செய்கிறாங்க ஆட்ட தொழிலாளிங்க தொழிலாளி வேலை செய்கிறாங்க யாருக்கு எந்த பிரச்சனை இல்லைங்க அஞ்சு வருஷம் அவர் செயல்பாடு நல்லபடியாக இருந்துச்சு அவர் சாதாரண இப்போ யாராவது ஒரு சாதாரண மனிதன் கூப்பிட்டா கூட ஃபோனில் சொன்னால் கூட அனைத்து தொண்டர்களையும் அனைத்து பொதுமக்களையும் சந்தித்தார் அவருக்கு நல்ல செல்வாக்கு இருக்குது அவர் செய்ப்பார்னு நாங்கள் 100% நம்புகிறோம் பெண்ணாகரம் சட்டமன்ற தொகுதி வந்து திமுகவை சேர்ந்த இன்பசேகரங்க இன்பசேகரன் வந்து எதிர்கட்சியை சேர்ந்த ஒரு உறுப்பினர் திமுகவை சேர்ந்த உறுப்பினர்ன்றதுனால வந்து மக்களுக்கான வந்து செயல்பாடுகளில் ஓரளவுக்கு அவர் வந்து முனைப்போடு தான் செயல்படுறாருங்க ஆனாலும் 100% பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கான அதிகாரம் அவர்கிட்ட இல்லைங்க அதனால் வந்து ஆட்சி மாற்றம் நிகழ்ந்தால் மீண்டும் இன்பசேகரன் வந்து வெற்றி பெறுவதற்கு இந்த தொகுதியில் வந்து 90% வாய்ப்பு இருக்குதுங்க ஆளுங்கட்சியில் அப்படின்ற மாதிரி வந்து ஊட்டுவாங்க மேக்சிமம் எல்லாருமே எல்லா கட்சிக்காரனுமே அதுதான் வந்து அது ஏடிஎம்கேவே இருந்தாலே அது மாதிரி தான் சொல்லுவாங்க சொல்கிற அளவுக்கு வந்து எனக்கு தெரிஞ்ச எதுவும் இல்லை ஓரளவுக்கு பரவாயில்லைங்க அவரோட செயல்பாடு ஓரளவுக்கு பரவாயில்ல நல்லாயிருக்குது எல்லாம் அவங்களே தேர்ந்தெடுத்து கவர்மெண்ட் ஜாப் எழுந்து எல்லாம் அவங்களுக்கே கொடுக்குறாங்க அவர் கிட்டத்தட்ட 20 வருஷமாக இருக்கிறாருங்க 100க்கு 100 நல்லா இருக்குங்க
ஆரோக்கியம் நல்லா இருந்துச்சு. வார வாரம் ஒரு விசிட் அடித்து மக்களுடைய குறை கேட்டு செஞ்சு வர்றாரு. அதனால் கண்டிப்பாக இந்த முறை அவர் அவங்க கண்டினியூ அவர் தான் தொடர்ந்து வருவார். இப்போ ஏதாவது விசிட் வந்தாருன்னா கூட தெரியல, இந்த உங்களுக்கு வீடு மாதிரி கட்டிட்டுருக்குறாங்க ஒன்றும் இல்லைன்னா அப்படின்னாக்கா உடனே அதிகாரிகளையும் நகர செயலாளரையும் கூப்பிட்டு உடனே இது பாருங்கள் அப்படின்னா உடனே ஒர்க் அவுட் பண்ணி கொடுக்குறாருங்க. அந்த அளவுக்கு நல்ல முஸ்லீம் சமுதாயத்தில் நம் முஸ்லீம் சமுதாயத்தில் நல்ல பேர் இருக்குதுங்க அவருக்கு. ஆமாம், எதுவுமே எங்களுக்குலாம் எந்த நல்ல செயலும் செய்யலைங்க. ஆகும், அப்போ அவங்க மா கிராமத்தை மட்டும் பார்த்துக்கிட்டு நம்ம ஏரியாவுக்குலாம் எதுவுமே செய்யலை. ரெண்டாயிரத்தி 2021 ஆதன் தமிழின் தேர்தல் களம் வாகனமானது தற்பொழுது பெண்ணாகரத்தில் இருக்கிறது. இந்த பெண்ணாகரம் தொகுதியை பொறுத்தவரையில் இந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடியவர் திமுகவைச் சேர்ந்த இன்பசேகரன். இவர் வந்து கடந்த முறை வெற்றி பெற்றார். இந்த 5 ஆண்டுகளாக அவர்தான் இன்பசேகரன் இருந்து கொண்டிருக்கிறார். இந்த தொகுதியை பொறுத்தவரையில் பரந்துபட்ட பாட்டாளி மக்கள் கட்சி, அதாவது வன்னியர் மக்கள் அதிகமாக வாழக்கூடிய பகுதியாகவே இந்த மக்கள் எல்லாருமே பேசுகிறாங்க. அவங்களுடைய கருத்துக்கள் அதுவாக இருக்கிறது. மீண்டும் ராமதாஸ் அவர்கள் வர வேண்டும், அன்புமணி ராமதாஸ் வர வேண்டும் என்று தான் பதிவிடுறாங்க. அன்புமணி ராமதாஸ் இப்போ நாடாளுமன்ற உறுப்பினராக இருப்பதனால் இந்த தொகுதிக்கு பாமக மீண்டும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் தோற்றங்கள் இருப்பதாக தெரிகிறது. ஆனால் அதற்கு நிகராக இன்பசேகரன் நிறைய விஷயங்கள், அவர் எதிர்க்கட்சியாக இருந்தாலும் பல விஷயங்கள் அந்த தொகுதிக்கு செய்திருப்பதாகவும் அந்த மக்கள் சொல்கிறார்கள். அதனால் மீண்டும் திமுக இன்பசேகரம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குமா என்று மக்களிடம் பலரிடம் பேசிய போது அவர்கள் வந்து ஒரு மாற்றம் வேண்டும், திமுக வரணும், ஆனால் இன்பசேகரன் அல்லாது வேறொருவர் வர வேண்டும் அப்படின்ற மாதிரி தான் எதிர்பார்ப்பு இருக்குது. ஸோ இந்த தொகுதியை பொறுத்தவரையிலே பாமக வர்சஸ் திமுக இந்த மாதிரி தான் போக போகுது. இந்த தொகுதியில் வேறு எந்த வேட்பாளர், அதிமுக கூட்டணியில் கூட வேறு வேட்பாளர் நிறுத்தப்பட்டால் கூட அது பாமகவை சார்ந்தவராக வன்னியர் சமூகத்தை சார்ந்தவராக இருந்தால் வெற்றி வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் என்று இந்த மக்களுடைய கருத்துக்கள் உலாவி வருகிறது. தருமபுரி மாவட்டம், இந்த தருமபுரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பெண்ணாகரம் தொகுதி அப்படிங்கிறது ஏற்கனவே இப்போ சிட்டிங் எம்எல்ஏவாக திமுக இருக்கிறாங்க. ஆனால் நம்முடைய நிகழ்ச்சி தயாரிப்பாளர் வரதுக்குரிய திரு மாதேஷ் அவர்கள் களப்பணியில் சென்று அங்கே இருக்கக்கூடிய மக்களின் கருத்துக்களை கேட்ட பிறகு இந்த இடத்துல பாமக வருவதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது, பாமகவிற்கான அந்த சமூக ஓட்டு அப்படிங்கிறது கொஞ்சம் கூடுதலாக இருக்குது. ஸோ பாமகவிற்கான அந்த சமூக ஓட்டுகள் விழும் அப்படிங்கிறது அவருடைய எண்ணப்பாடாக இருக்குது. ஆனால் நம்ம இன்னொரு சைடு ஆங்கிளில் பார்த்தோம் அப்படின்னா பாமகவின் சார்பாக நின்ற அன்புமணி ராமதாஸே அங்கே வந்து தோல்வி அடைஞ்சிருக்கிறாரு. அதுவும் யார்கிட்ட அப்படின்னா திமுகவின் இன்பசேகரன் கிட்ட. திமுகவும் அதே சமூகத்தை சேர்ந்த ஒரு நபர் தான் நிற்பாட்டியிருக்கிறாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துல இன்பசேகரனே மீண்டும் நின்றால் ஈஸியாக ரொம்ப வெல்லலாம் அப்படிங்கிறதுக்கான வாய்ப்புகள் திமுகவிற்கு இருப்பதாக தான் நான் கருதுகிறேன். ஸோ என்னோடய பார்வை அப்படிங்கிறது இந்த தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் தொகுதியும் திமுக வசம் செல்ல வாய்ப்புகள் நிறைய இருக்குது. மாதேஷின் கணிப்பு நடக்குமா அல்லது அருள்மொழிவர்மனின் கணிப்பு நடக்குமா? உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.